கிள்ளுச்சி, மருதநகர், பென்னங்கண்டி மற்றும் கிளிநகர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் அத்தியாவசிய தேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக கரச்சி பிரதேசபையிடம் பொது சந்தை உள்ளிட்ட மக்களுக்கு தேவையான வர்த்தக நிலையங்களை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர். எனினும் கரச்சி பிரதேசபை கிள்ளுச்சி கரடிபோக்கு சந்திக்கருகில் அமைத்த வர்த்தக நிலைய கட்டிடத் தொகுதியை வேறு பகுதிகளில் வர்த்தக நிலையங்களை வைத்திருக்கும் வர்த்தகர்களுக்கு வழங்கியுள்ளது. இந்த நிலையில் கிளிநொச்சி கரடிபோக்கு சந்திக்கருகில் கரச்சி பிரதேசபையினால் வழங்கப்பட்ட வியாபார நிலையங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இன்று முற்பகல் 11 மணிக்கு கிள்ளுச்சி கரடிபோக்கு சந்தையில் கூடிய சிலர் கரச்சி பிரதேசபைக்குரிய காணியை கரச்சி பிரதேசபையின் தவிசாளர் தன்னிச்சையாக வசதி படித்தவர்களுக்கு வியாபார நிலையம் அமைப்பதற்கு வழங்கிவிட்டதாக குற்றம் சுமத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். தவிசாளரே, எமது கிராமத்தில் எமக்கு முன்னுரிமை இல்லையா? பணமுள்ளவர்களுக்கு முன்னுரிமையா? கரச்சி பிரதேசபையை நிறுத்து நிறுத்து, அநீதியான செயற்பாட்டை நிறுத்து ஆகிய வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு இந்த இடத்துல ஆரம்ப காலத்திலேருந்து எங்களுக்கு ஒரு பொது சந்தை வேணும்னு வாதாடி கொண்டே இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு எங்களோட மக்கள் ஒரு 1 கிலோ மீன் வாங்குறேன்னா ஒரு 3 மைல் தூரம் தான் ஓடணும். ஒரு 1 கிலோ கத்திரிக்காய் வாங்குறேன்னா 3 மைல் ஓடணும். அப்படிப்பட்ட இடத்த தான் நாங்கள் அண்டையிலேருந்து அமைச்சு கொண்டிருந்தது. இந்த இடம் எங்களுக்கு தருவாங்கன்ட்டு ஆரம்ப காலத்தில் நாங்கள் அவருக்கு அப்ளிகேஷன் கொடுத்துனாங்க. உங்களுக்கு நிறைய எங்கள்கிட்ட காசு வசதிகள் இல்லை, நீங்கள் கட்டி முடியும். அப்போ எங்கள்கிட்ட நாங்களும் இடமேந்து வந்த நேரத்தில் கட்ட முடியாமல் போனதுனால இப்போ இன்றைக்கு கட்டக்கூடிய வசதிகள் இருந்தும் இவங்களுக்கு கட்டி தந்திருக்கலாம். எங்களுக்கு அதே நாங்கள் கேட்ட கோரிக்கையே தந்திருக்கலாம். எங்களுக்கு நாங்கள் பிரதேசத்தில் போய் கேட்டோம், 2015 கேட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் பெருசுபடுத்தலை. ஜனங்களும் அங்கங்கே கஷ்டத்தில் அங்கங்கே வேலை வெட்டிகளில் போய் கொண்டே இருந்துச்சு. இப்போ நாங்கள் நினச்சி அந்த கட்டணம் கட்டும்போது நினச்சி நாங்கள் எங்களுக்கு பொதுச்சு அந்த கட்டி கொடுக்க போகிறாங்க. எங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது கட்டணம் எழும்பும் போது தான் தெரியுது, இது வேறு சாப்பாட்டு கடை, சீடி கடை, சலூன்கள் எல்லாம் தேவைப்படாது. இந்த இடத்துல பலசரக்கை சின்ன மீன் கடையோ இல்லை பலசரக்கடையோ இல்லை ஒரு பழக்கடையோ இல்லை ஒரு வெத்தல் கடை வந்திருந்தால் நாங்கள் இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாட்டோம். கரச்சி பிரதேசபைக்குட்பட்ட பகுதிகளில் தொழில் வாய்ப்பு பெறுவதற்கு பலர் காத்திருக்கின்ற போதிலும் வேறு நபர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்கும் நடவடிக்கையை பிரதேசபை நிறுத்த வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். 4-5 கிராமங்கள் இருக்குல்ல முன்னுரிமையா, அப்ப இங்க உள்ள கிராம மக்களை கேட்டு இந்த நடத்தக்கூடிய ஆக்களை கேட்டு அப்படியான ஆக்களுக்கு இந்த இடங்களை கொடுக்க சொல்லியும் வேற ஆக்களை கொடுக்க வேணாம்னு சொல்லி எங்களுக்கு எதிர்பார்ப்பா இருக்கு.